ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டியில் இந்தியன் அணி 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் மாசான ஒரு வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த போட்டி முடிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பர் போருக்கான அட்டவணையை வந்து இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து இந்தியன் அணி எப்பப்போ யார் யார் கூட மோத போகிறாங்கன்றதையும், எல்லா அணிகளும் எந்தெந்த தேதியில் மோத போகிறாங்கன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ செப்டம்பர் 21 பங்களாதேஷை வந்து மீட் பண்றாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 21 பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேட்ச் இருக்கு, 2 மேட்ச் அன்னைக்கு நடைபெறும். அதை தொடர்ந்து வந்து செப்டம்பர் 23 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான செம்ம போட்டி திருப்பி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னாக்கா பாகிஸ்தான் அணி வந்து ஒரு முறை தோத்துருக்காங்க, அந்த ஒரு ரிவெஞ்சில் வந்து அவங்க வருவாங்க, அதனால வந்து அந்த போட்டி சூப்பரா இருக்கும். அதே தேதியில பாத்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 23 வந்து பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானுக்கான மேட்ச் வந்து நடைபெறும். இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் கேஃபு செப்டம்பர் 25 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான போட்டி நடைபெறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 26 பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான போட்டி நடைபெறும். ஃபைனல் வந்து 28 நடைபெறும். இதில் இந்தியா மோதிர போட்டிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 21 பங்களாதேஷ்கிட்டையும் செப்டம்பர் 23 பாகிஸ்தான்கிட்டையும் செப்டம்பர் 25 ஆப்கானிஸ்தான்கிட்டையும் வந்து மோத போகிறாங்க. இதில் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் எதுவாக இருக்குன்னாக்கா செப்டம்பர் 23 மீண்டும் வந்து பாகிஸ்தானை வந்து மீட் பண்ண போகிறாங்க. பாகிஸ்தான் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் போல்ல இருந்து யார் வந்து ஃபைனலுக்கு போக போறாங்க? திருப்பியும் இந்தியன் அணி வந்து 2 முறை வந்து மோத வேண்டியதா இருக்குமா பாகிஸ்தான் கிட்ட? அதாவது இந்த சூப்பர் போர்லையும் கூட அதை தொடர்ந்து வந்து ஃபைனல்லையும் மோதுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா? அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.